ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த வருஷத்தோட கடைசி வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து நுழையுது, ஸோ எப்படி வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கா, ஏன்னா வந்து ஒரு டாப் ஆஃப் த மவுண்டெயினை வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷனில். லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு ஸ்டே அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து சண்டே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது மார்க்கெட்டு, மண்டே சரியான டவுனு, அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே கம்மிங் பேக், நல்ல ஒரு ரேலி வந்து, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே சண்டே, ஸோ மூணு நாள் ஓடி போச்சு. இப்போ நாளைக்கு இன்னும் நாலு நாள் மார்க்கெட் இருக்குது, எப்படி வந்து இந்த இயரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா மந்த்லியில் நல்ல ஒரு புல்லிஷோட கண்ட்ரோலில் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கேண்டல் தான் வந்து ஃபார்மேஷன் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு விழுந்ததோ அந்த விழுந்த வேகத்திலே வந்து ஏற்றி விட்டு நல்லா வந்து க்ளோசிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சோ அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இட்ஸ் லுக் லைக் ஏ டோஜி மாதிரி தான். ஸோ புல்லிஷோட ப்ரெஷர் காமிச்சிருக்காங்க, கம்மிங் வீக் வந்து அப்சைடு போக சான்சஸ் இருக்கா, பிரேக் அவுட் எடுத்தது நான் இல்லை டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோக்காக வேறு ஏதாவது நிஃப்டி எஃப்எம்சிஜியில் நிஃப்டி பேங்க்கில் பண்ணலாமா, ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எஃப்எம்சிஜி இப்போ ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன்றதுக்கு ஒரு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். பட் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் எடுக்குமா இல்லைனா ஒரு இந்த இடத்துலேயே வந்து ஒரு லாங் அன்வெண்டிங் கன்சால்டேஷன் மாரி ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் மாதிரி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு புல்லிஷ், டூ மச் ஆஃப் புல்லிஷும் வந்து ஒரு பயத்தை தான் உண்டாக்கும், கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன், என்னோடய வியூ என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ப்யூராக ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மந்த்லி சார்ட் வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் ஆக்சுவலாக, ஸோ லாங்கர் டேம் அந்த உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து க்ளோசிங் கீழே இன்னும் டெஸ்ட் பண்ணலை, பட் க்ளோஸாக வந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டி லைக் ஃபார்மேஷன் வந்து எதுனா எதை குறிக்குதுன்னா, நான் ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளாஸில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸோட லோ, அதாவது லோயர் ஷேடோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து புல்லிஷோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது, பையஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து எஸ் டைப் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குமா, இது என்ன, நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. பட் இது வந்து கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து கரெக்ஷன் வந்திருக்கு, இந்த கரெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து புல் பேக் ரேலி கொடுத்து க்ளோசிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இது எப்போது ரிலையபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைஃப் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும், அப்படியே நம்பிடாதீங்க. ஏன்னா வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி வந்து டெய்லி ஃபார்மேஷனில் வந்துடும். ஓகே, லைஃப் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும், வச்சாங்க மட்டும்தான். இப்போது ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் க்ளோஸ் வச்சால் தான் அடுத்த லெவல் மார்க்கெட் போக போகுது அப்படின்றது அர்த்தம். இல்லைனா அப்படியே வந்து டபுள் டாப் ஃபார்மேஷனில் ஒன்று ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டுறேன். என்னாகனா மார்க்கெட்டு ஒன்று ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக உருவாகும், இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் வரும். இல்லைனா இந்த மாதிரி ரேஞ்ச் போன் இந்த மாதிரி இந்த ஜோன் வந்து உங்களுக்கு லாங் அன்வைண்டிங் ஜோனாக மார்க்கெட்டில் வந்து மாறிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது பிரேக் அவுட் எடுத்தாலும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கம்பேரட்டிவாக வந்து இந்த நிஃப்டி 10,800லேருந்து 12,000-14,000 கிட்டே போகுது இல்லையா மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பீடான ரேலி வந்து இனி வரும் காலத்தில் வந்து தற்காலிகமாக ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா எஃப்ஏயோட இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு அக்ரஸிவான மார்க்கெட்லேருந்து நார்மல் மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, அதாவது நார்மல் பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ், 80 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இனிமேட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு நிறையவே இருக்கும். அக்ரஸிவான மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஆகிக்கிட்ட வந்துருச்சு, பிரேக் அவுட்டு கன்சல்டேஷனும் தெரியுது லைட்டாக. ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால் வந்து ஸ்மால் ஸ்மால், ஏன்னா வந்து இதோட பேலன்சிங் சினாரியோ நிஃப்டி பேங்க் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகலை. இது வந்து எங்கேயோ போயிடுச்சு, நிஃப்டி பேங்க் இன்னும் லைஃப் டைம் ஆகியோ உடைக்கலை. இப்போ தான் நிஃப்டி என்ன சொல்கிறது, நிஃப்டி எஃப்எம்சிஜி இப்போ தான் லைஃப் டைம் ஆகி இப்போ தான் உடைச்சிருக்கு ஜஸ்ட் நவ். நிஃப்டி ஃபிஃப்டிலாம் வேறு லெவல் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்,
கம்பேரட்டிவாக சொல்கிறேன், அதாவது இண்டிசஸ் வைஸாக கம்பேரட்டிவாக அனலைசிஸ் பண்ணும் போது, செக்டரல் வைஸாக அனலைசிஸ் பண்ணும் போது நிஃப்டி ஃபிஃப்டின்றது வந்து கொஞ்சம் புல்லிஷ் கண்ட்ரோலில் ஸ்லோ டவுன் ஆகும். பட் கம்பேரட்டிவாக கார்லேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட மூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், ஆனால் பட் புல்லிஷ் கண்ட்ரோல் தான் ஸ்டில் இருக்கும், ஆனால் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாகிடும். ஓகே, ஸோ பட் நிஃப்டி எஃப் பேங்க் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரேஞ்சு. ஒன்று வந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து அதுக்கு மேலே வந்தாலும் கூட ஒரு அக்ரஸிவான ஒரு ஏற்றமெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நார்மல் மார்க்கெட் 50 points, 60 points அந்த மாதிரி தான் இனிமேட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் பெருசாக வந்தாலும் அது உடனே வந்து கரெக்ஷன் கொடுத்து தான் மேபி போக வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் ஹை வந்து இட் வில் பி எ ரிஸ்கியர், மேபி வந்து ஒரு ஃபியர் ஆஃப் சிச்சுவேஷனாக உண்டாகும், அதனால் கண்டிப்பாக ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. ஸோ லாங் அன்வைண்டிங் ஜோன் வந்தாலும் நல்ல விஷயம் தான், அக்யூமிலேஷன் ஃபேஸு கூட உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இப்போ வந்து நிஃப்டி பேங்க் பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் வந்து சூஸ் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி எஃப்எம்சியும் சூஸ் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க்கை ஏன் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா லாங்கர் டைம் அந்த சேனல் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அந்த லாங்கர் டைம் அந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். இது கரெக்டாக பாருங்கள், சூப்பராக வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல வீக்லி சார்ட்டில் என்ன இருக்குது இறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்து கரெக்டாக வந்து இந்த சேனல் லைன் இந்த அப் ட்ரெண்டோட சேனல் இந்த போது இல்லையா அதை கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு புல் பேக் ஆகிருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன், இது வந்து இந்த சினாரியோ வந்து இந்த இடத்துல வந்ததுன்னா, அதாவது இந்த லைஃப் டைம் ஹைக்கும் அந்த சேனல் இருக்குல்ல இந்த இடத்துல மேலே வந்ததுன்னா இட் வில் பி அ ஒரு ரிஸ்கியர் இல்லை ஃபால்ஸ் பிரேக்கோட டூ பிரேக்கோட வந்து ஒரு ஒரு குழப்பம் வரும் இதுக்கு மேலே வந்ததுன்னா. பட் இதுக்கு இப்போ தானே உள்ளே போகுது, அப்போ வந்து இது வந்து இன்னும் ஒரு அதர் செட் ஆஃப் டைமென்ஷனில் இந்த இது உள்ளே போன காரணத்தால் கண்டிப்பாக வந்து புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வந்து மார்க்கெட் கரெக்ஷன் உள்ளே நடந்திருக்கு இந்த சேனலுக்குள்ளேயே, அப் ட்ரெண்ட் சேனலு. இப்போ தான் அதோடய ப்ரைமரி ட்ரெண்டுக்குள்ளேயே வருது, செகண்டரி ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ உடனே நான் இன்வெஸ்ட் பண்ணப்பா மார்க்கெட்டில் என்ன மாதிரி செக்டர்னா நிஃப்டி பேங்க் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் இந்த சினாரியோ இருக்கனால ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்குது. டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் புல்லிஷில் தான் வந்திருக்கும், தெரியுதா? ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன், லாங் அன்வைண்டிங் இந்த ஜோனை ஒரு இம்மீடியட்டாக உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு ஒரு ரேலி கிடைக்கும். ஓகே, 2-3 days வந்து ஏறும். பட் கம்பேர்டிவாக இப்போ நிஃப்டி பேங்க்கு இப்போ ஒரு டைம் ரைட் டைம்னால் நிஃப்டி பேங்க்குன்னு சொல்லலாம். இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுல, இப்போ வந்து நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி பேங்க் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்ப்போம். நிஃப்டி எஃப்எம்சிஜி ஏன் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நிஃப்டி எஃப்எம்சிஜி ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஒரு லாங்கர் டைம் அந்த கன்சால்டேஷன் ஃபேஸை வந்து இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் பெட் ஆகிருக்குங்க, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் ட்ராப் பண்ணுறேன், தெரியுதா? இந்த ட்ரெண்டு வந்து இட்ஸ் லுக் லைக் ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் நம்ம கீழே இறக்கி போட்டாலும் பர்ஃபெக்டாக வந்து வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட், நேரோ வெஜ்னு சொல்லலாம். அந்த பிரேக் அவுட் அழகாக இருக்குது. ஸோ கரெக்ஷனை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இந்த வீக் வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. நிஃப்டி எஃப்எம்சிஜி நிஃப்டி பேங்க் வந்து டைம் டு பர்ஃபார்ம். நிஃப்டி ஃபிஃப்டி வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் வந்து ஸ்லோ டவுன் மொமெண்டம் ஸ்லோ டவுன், புல்லிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, மொமெண்டம் ஸ்லோ டவுன். பிரேக் அவுட் ஆனாலும் மைல்டு மைல்டாக தான் ஏறும், அப்படியே சிப் சிப்பாக தான் ஏறும், ரைட்டா? ஸோ இது வந்து கரண்ட் லெவல். ஸோ இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருந்தா இந்த மாதிரி செக்டர்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோ கீழே நிஃப்டி எஃப்எம்சிஜி இருக்கிற காரணத்தால் நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் வந்திருக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்ல ஒரு இது மாதிரி வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாமே நீங்கள் வந்து எந்த மாதிரி செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டர்ஸில் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தேவையில்லாமல் வந்து நீங்கள் ஜிக்ஸாக்காக நீங்கள் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா எல்லா ஸ்டாக்ஸும் இறங்கணும்னு அவசியம் இல்லை. செக்டரல் இண்டிசஸ் இருக்குது. ஓகே, ஸோ தனித்தனியாக வந்து உங்களுக்கு கேபிட்டல் வைஸாக நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் வைஸாக வந்து இண்டிசஸ் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும் அது ரிலையபிளாக இருக்கா அப்படின்றது, புரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து ஜனவரி மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்.
செகண்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 18th பேட்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தான் சென்னை மீட் வந்து க்ளோஸ் ஆச்சு. நான் அது கண்டிப்பாக கூடிய சைடில் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நல்லா சூப்பராக முடிஞ்சது இன்றைக்கி. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ மெயில் பண்ணுங்கள் tamilniftyanalysis@gmail.com வந்து உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஏஜ் எல்லாம் போட்டு அமுச்சுடுங்க. நான் ஷெட்யூல் வந்து சீக்கிரமாக அனுப்புகிறேன். ஓகே, ஸோ மிக்க நன்றி நண்பர்களே. தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து குரூப் இருக்குது டெலகிராமில், அதுவும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.